பிடிஎஸ்சி நண்பி எங்களுக்கு வணக்கம் கை ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான விஷயமாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா பிடிஎஸ் ரிலேட்டடாக செம்ம வைரல் நியூஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா ஷேரிங் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னே சொல்லலாம் நிறையா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பட்டோட கிளிப்ஸும் நிறையா போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து எயிட் ஆனிவர்சரி கம்மியோட ஸ்பெஷல் அதுவும் ஒரு கிளிப்ஸ் அண்ட் எக்ஸப்டேஷனாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டுருக்காங்க அதுல வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு மனுஷன் பீட்டி சொல்கிற டான்ஸ் மிஷின் கூட அவர் சொல்லலாம் அவர் வந்து ரீசண்டாக ஒரு மேரேஜ் கூட அட்டன் பண்ணிக்கார் அந்த மேரேஜ் வந்து அவங்க அக்கா மேரேஜ் தான் ஸோ இப்பயே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவர் யாருன்னு அது மாதிரி மேரேஜ் அட்டன் பண்ணும்போது பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அங்கே ரிலீஸ் ஆச்சு ப்ளஸ் அங்கே என்ன நடந்துச்சு ப்ளஸ் வந்து ஆரம்பம் ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்தார் ப்ளஸ் பிடிஎஸ் பாய்ஸ்லாம் எப்படி வந்தாங்க ப்ளஸ் ஜியோ இப்போ என்ன அங்கே நடந்து பண்ணார் என்ன ஆச்சு ஸோ அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் லாஸ்ட்டில் நிறைய நிறையா பேர் கமெண்ட் பண்ணோட ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதுக்கு நான் என் வாய்ஸில் ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ அதையும் இப்படி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி டெய்லி உங்களுக்கு பீ டெஸ் சூப்பரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளஸ் பிடிச்சிட்டு லைக் கழுதிட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் எப்போதும் மறக்காம கமெண்ட்ஸில் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ளஸ் ஷேர் பண்ணிட்டே இருங்க ஹாப்பியாக பார்த்துட்டே இருங்க ஸோ எண்டு வரைக்கும் ஒரு ஹாப்பியாக நியூஸே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் கேப்பாப் லவராக இருந்தாலும் சரி இல்லை பீட்டஸ் லவராக இருந்தாலும் சரி இல்லை கேப் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கவங்க வேணும் அண்ட் பீட்டஸ் பர்பிள் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி டான்ஸ் மிஷின் சொன்னாலே நல்லே கண்டுபிடிச்சிருவாங்க ஜெயஹோப்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பட் டான்ஸ் மிஷினோட அக்கா தான் ஜே ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கண்டிப்பாக தேவையே கிடையாது பீட்டஸ்க்கு எவ்வளோ ஒரு ஃபேண்டம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பெரிய ஃபேண்டம் வந்து அவங்களுக்கும் இருக்குது டேஸ் அவங்களும் போய் கேப் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஸ்பெஷலான பர்சனுக்கு வந்து ரொம்ப நல்லா நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எப்போ மேரேஜ் 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 அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் அவங்க ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க அதுக்கு ரிலேட்டாக நான் வீடியோ கூடையும் போட்டிருந்தேன் அவங்க இன்ஸ்டாலி ரிவீல் பண்ணிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மேல வந்து நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு நிறையா பேர் அவங்க ஃபேண்டமில் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க என்ன நடக்க போது யாராக இருக்க போகிறாங்க அந்த மனுஷன் யார் அவர் யாருன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நேற்று இருந்துச்சு அப்படி நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயோட மேரேஜ் இருந்துச்சு ஒரு ப்ரைவேட் மேரேஜாக தான் சொல்லலாம் பட் செரமினேஷன் அண்ட் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு பீடேஸ்லேருந்து ஃபியூ மெம்பர்ஸ்லாம் போயிருந்தாங்க அட்டன் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு அண்ட் அங்கே ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் எமோஷனல் ஸ்பீச்சும் கொடுத்தார் அதுவும் செம்ம மாதம் இருந்துச்சு சரி சூப்பராக நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜேஹோப் வந்து செம்ம கிளாஸ் மாசிக்காக அவரோட ஹேர்ஸ்டைலில் மாசாக நியூ ஹேர்ஸ்டைல் நியூ லுக்கோட ஸோ சூப்பராக இருந்துச்சு கோட் ஷூட் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய வீடியோ கிளிப்ஸும் இமேஜஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நிறையா பேர் லீக் ஆச்சு அது நிறையா வந்து வைரலாக வந்து வெளியில் வெளியில் வந்து ஜியோவும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க இதனால் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண உடனே செம்ம வைரலாகி சோஷியல் மீடியாவை பற்றி எஞ்சி இன்னும் நைட்டு

மேரேஜுங்கிற ஒரு ட்ரீம் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ப்ளஸ் அந்த மேரேஜில் ஜேஹேப் வந்து அவரோட ஒர்க் வந்து கரெக்டாக தம்பியான முறையில் வந்து கரெக்டான ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணாரு அண்ட் வேறு லெவல் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கவனிச்சார் அண்ட் இவ்வளோ தான் என்ன போனாலும் அவங்க எக்ஸப்ட் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனலாக ப்ரைவேட்டாக முடிக்கணும்னு நினச்சாங்க பட் வந்து நடக்கலை கொஞ்சம் பப்ளிக் ஆகிடுச்சு இருந்தாலும் இட்ஸ் ஓகே நம்ம ஆர்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இதெல்லாம் ஷேர் ஆகி பெரிய ஒரு வைரல் ஆனதுக்கப்புறம் வந்து வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட ஃபேன்ஸும் பீட்டெஸ் யாருமே என்ன சொன்னாங்க அவங்க கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியும் பட் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு ஏன்னால் அவங்க ரெஸ்பெக்ட் அதுதான் ஸோ ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களே வந்து கூடிய சீக்கிரம் வந்து இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசை இருக்குமா ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகட்டும்னு சொல்லி அவங்களே போஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆர்மியில் வெயிட் பண்ண முடியல ஸோ அவ்வளோ ஈகரா அண்டு சீரியஸ் ஈகர்னஸ் இருக்க தான் செய்யும் ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் இதை பார்க்கலனா உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணலை இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா அது பர்சனல் நானும் வச்சுருக்கேன் உங்களுக்கு சேசமாக பார்த்தே ஆகணும் நிறையா பேர் நான் பார்க்கல ப்ளீஸ் ப்ரோ பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் ஈவினிங் வேணால் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோ போட்டு திரும்ப வேணால் ப்ரைவேட்டில் போகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய நிறையா பேர் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக வேணா அந்த வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்காக ஆட் பண்ணி போட்டு பார்க்குறேன் ஸோ ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அதில் நிறையா வந்து பிடிஎஸோட ஜேயோப்போட நியூ லுக் இருந்துச்சு ஆரம்போட ஸ்பீச்சோட இருந்துச்சு ப்ளஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததில் ஒரு கிளாசிக் மாசிக்காக ஒரு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாகவே இருந்துச்சு ப்ளஸ் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நிறையா பேர் விஷ் பண்ணவும் சூப்பராக இருந்துச்சு ஒரு என்ஜாய்மெண்ட் நம்மளே போய் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு இதெல்லாம் போக நம்ம தாண்டி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஆல் தி விஷஸ் ஃபார் த பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர்னு ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அப்படி நானும் இதில் இந்த இன்ஃபர்மேஷனை முடிக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது ஏன்னால் அது அவங்க பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுறேன் இருந்தாலும் அந்த கப்பல்ஸுக்கு ஒரு கங்கராஷன் சொல்லிட்டு இனிமேல் சூப்பராக வந்து மாதம் வீடியோஸ் மாதிரி இன்னும் இன்னும் அவங்களும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்படியே அவங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நீங்களும் விஷஸ் சொல்லலாம் மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இல்லை இன்னும் முடிக்காமல் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து மகாலக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஸ்வீட்டாக கேட்டுருந்தாங்க என் பேரை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலான்ட்டு இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் பாசமாக மகாலட்சுமி ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பேரையும் சொல்லிட்டேன் ஸோ செகண்ட் ஸ்பெஷல் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நான் கோச் போட்டிருந்தேன் அதை பார்த்து நீ கமிட்டடாக அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்களே உங்களுக்கே ஓவரா இல்லையா நானே பாவங்கள் சீசனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை நான் வந்து இன்னும் சீங்களா தான் இருக்கேன் கோட்ஸ் ஏன் போட்டேன்னா எனக்கு கோர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் என் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோட்ஸ் தான் நிறையா போட்டுகிட்டு இருப்பேன் சரி யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்கணுமே அப்படி தான் சொல்லிட்டு நான் அந்த கோர்ஸ் ஷேர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் லவ் எல்லாம் இல்லைங்க அது எனக்காக தான் எழுதுனேன் இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்காக எடுத்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்குலாம் யாருக்கு போகிறேன் வச்சுக்கோங்க என்ஜாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது யார் எழுதுறா அந்த கொஷின் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிய தர்ஷன் கேட்டாங்க ஸோ தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கு பட் வந்து அப்போலாம் யாரும் இல்லை அதுதான் உண்மை செகண்ட் வந்து எல்லா கமெண்ட்லேயும் ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்கிற ஸ்ரீகாக்கு நான் இங்கே லைவ்லேயே கமெண்ட்ஸ் என் வாய்ஸ்லேயே சொல்லிட்டேன் ஹாய் ஸ்ரீகா சொல்கிறது ஏன்னா நிறையா டைம் அவங்க ஹாய் சொல்லிட்டே இருப்பாங்க வந்து வாய்ஸில் சொல்ல முடியல பட் இந்த டைம் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் ஹாயின்ட்டு ப்ளஸ் வந்து இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க என் வாய்ஸில் வந்து இது கேட்டிருந்தாங்க ஏதாவது கே ட்ராமா வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பப்டேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வாய்ஸில் போட சொன்னாங்க கண்டிப்பாக நான் போடுறேன் என் வாய்ஸ் க்யூட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்காக போடாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ டோன்ட் வரி தேங்க்ஸ் அது மாதிரி சொன்னதுக்கு அவங்க பேர் வந்து சுகந்தி அண்ட் தேங்க்யூ இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்புறம் ஹர்னி ஸ்ரீ வந்து கேட்டிருந்தாங்க லவ் ட்ராமா கே ட்ராமா பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சீரியஸாக நான் போட எனக்கும் ஆசை தான் ப்ளஸ் வந்து அந்த லவ் ஸ்டோரிஸாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் லவ் ஸ்டோரி ரெடி பண்ணேன் பட் என்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஸோ அதனால அதை போட முடியல ஸோ மாதிரி டைமை பிரைமை பண்ணி போயிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் போட முடியாமல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் கிடச்சா கண்டிப்பாக போட்டுறேன் ஸோ இவங்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் அந்த டைம் எல்லா பேரையும் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகலக்ஷ்மி பிரியதர்ஷ்மி சிரிகா சுகந்தி அண்ட் ஹரினி ஸ்ரீ யூ கைஸ் நீங்கள் லவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க நிறையா பேர் லவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பட் இவங்க கமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக அதனால எடுத்து பிடிச்சேன் இதேமாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ படிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ அப்படி அப்படி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் அண்ட் பை எம் ஆஜி அண்ட் லவ் கேஸ் எம் சராங்கி டேக் கேர் பாய் பாய் அண்ட் உங்கள் விஷயத்தமாக இருக்கா கமே சொல்லுங்கள் டாட்டா டேக் கேர்